இன்னைக்கு நம்ம சதன் தமிழ் சினிமா செய்திகளை பார்க்க போற சினிமா செய்திகள் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் தலைவர் 171 திரைப்படம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க அன்பறிவு சண்டை காட்சிகளை இயக்குவார்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இடம்பெறாதுன்னு ரீசெண்டா லோகேஷ் ஒரு நேர்காணல தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட வில்லனாக நடிக்க மலையாள நடிகர் பிரித்திவிராஜியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா குலே பகவாலி ஜாக்பாட் படங்களை இயக்கிய கல்யாண் இப்போ இயக்கியிருக்க படம் தான் 80s பில்டப். இதுல சந்தானம் ஹீரோவா நடிக்கிறாரு, கதாநாயகி ராதிகா பிரீத்தி நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல கே.எஸ். ரவிக்குமார், ஆனந்த் ராஜ், மன்சூர் அலிகான், மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, மயில்சாமி, முனிஷ்காந்த், கோல் சுரேஷ் உட்பட பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் இசை அமைச்சிருக்காரு. ஜாக்கப் ரத்னராஜ் ஒளிப்பதிவு செஞ்சிருக்க இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிறாங்க. இதன் படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வருது. 19களில் நடக்கும் இந்த படத்தோட கதை ஃபுல்லாவே ஃபேண்டசி டிராமா உருவாக்கிட்டு வருது. வெறும் 18 நாட்கள்ல இந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சிருக்காங்க. அடுத்தபடியா தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திர இயக்குனரான பாரஞ்சித் இயக்கத்துல உருவாகி வரும் புதிய திரைப்படம் தான் தங்கலான். இதில் சியான் விக்ரம், பார்வதி திருவோத்து, மாளவிகா மோகனன், பசுபதி, முத்துக்குமார், ஹரிகிருஷ்ணன், பிரீத்தி, அர்ஜுன், பிரபாகரன் பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த திரையுலகத்திலும் பெரிதும் எதிர்பார்க்கும் படைப்பாக தங்கலான் இடம் பிடித்திருக்கு. அதுக்கு காரணம் கதைக்களம், கதை சம்பவம் நடைபெறும் காலகட்டம், பிரபலமான நட்சத்திர நடிகர்கள், அனுபவம் மிக்க தயாரிப்பாளர்கள், இவங்களோட கூட்டணியில தயாரிக்கும் சியான் விக்ரமின் தங்கலான் திரைப்படம் உலக அளவில் சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி இந்த படம் வெளியாகும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில படத்தோட டீசர் விரைவில் வெளியாக உள்ளதா ஜி.வி. பிரகாஷும் இயக்குனர் பாரஞ்சித்தும் தெரிவிச்சிருக்காங்க.